CMR Tamil FM-in இரவு ஒலிபரப்பினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இரவு ஒலிபரப்பில் அமரர் அன்டன் சின்னராசா பிலிப் அவர்களுடைய நினைவு பகிரல் நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது மிக முக்கியமான நபர் ஒருவர் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அமரர் அன்டன் சின்னராசா பிலிப் அவர்களுடைய உற்ற நண்பரும், நீண்ட காலமாக அவரோடு விடுதலை தொடர்பான செயற்பாடுகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவரும், அது மட்டுமல்லாமல் அவருடைய நெருங்கிய உறவினருமான அருட்தந்தை திரு செல்வரத்னம் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருட்தந்தை செல்வரத்னம் அவர்களே, வணக்கம். வணக்கம். சொல்லுங்களே, ஒரு ஈழ விடுதலை போராட்டத்திற்கும் ஈழ மக்களுடைய விடுதலைக்கும் தன்னுடைய இறுதி மூச்சு வரை அயராது உழைத்த ஒரு உயர்ந்த மனிதர், ஈழ மக்கள் அனைவராலும் போற்றுதற்கும் பாராட்டுதற்கும் உரிய ஒரு உயர்ந்த மனிதரை இன்று ஈழ மக்கள் இழந்து நிற்கின்றார்கள் என்கின்ற ஒரு துயரமான செய்தியோடு உங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே இணைத்திருக்கின்றோம். சொல்லுங்கள், ஆரம்ப காலம் முதலே அவரோடு நெருங்கி பழகிய ஒரு உற்ற நண்பன் என்ற வகையிலே இந்த ஈழ விடுதலை போராட்டத்திலே அவருடைய பங்கு என்பது பங்காக இருக்கிறது. நீங்கள் நெருங்கிய நண்பர் என்ற வகையிலே அவருடைய ஆரம்ப கால நிகழ்வுகள் குறித்து எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? சின்னராசா என்ற சொந்த ஊர், அதாவது கரப்பட்டியை பிரபலமாக கொண்டவர். கேணியடி என்ற மட்டிலே அவர் எனக்கு உறவினர். ஆனால் அவரை முதன் முறை நான் சந்தித்தது செயின்ட் பேட்ரிக்ஸ் காலேஜில். ஃபாதர் மதுர நாயகம் என்ன கூப்பிட்டார், அட்வான்ஸ்டபிள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஞான ஒடுக்கம் உண்டு, ரிட்ரீட் மாதிரி செய்ய சொல்லி. அப்ப அங்க போயிருந்த பொழுது இந்த அட்வான்ஸ்டபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, அதுல சின்னராசகம் ஒருவர், மிகவும் ஈழத்து தமிழர்கள் உரிமையில மிகவும் ஆர்வமா இருந்தார்கள். ஆனால் அதை நாங்கள் பள்ளிக்கூட நேரம் பேச முடியாது, மற்ற ரிட்ரீட் நேரம் பேச முடியாது என்ற ஒரு கட்டாயத்தினால பள்ளிக்கூடம் இந்த ரிட்ரீட் முடிந்த பிறகு நாங்கள் வேறு இடத்துல அவ்வளவு அட்வான்ஸ்டபிள் பாய்ஸும், அதுல சின்னராசகம் ஒருவர் கூடி நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்தை பற்றி, தமிழர்களுடைய உரிமையை பற்றி பேசியிருந்தோம். அப்போ அந்த நேரம் தொட்டே அவருக்கு இந்த தமிழ் மக்களுடைய உரிமையை பற்றி ஒரு ஆர்வம் இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். அவர் அடுத்தபடியாக நான் அவரை சந்திச்சது எப்போ என்று சொன்னால், என்னுடைய தம்பி ஜெயக்குமார்னு சொல்லி அவர் லண்டன்ல இருக்கிறார், அவர் கன்னாட்டியில முதல் முறையாக பிடிபட்டார். அதான் முதல் முறையாக இளைஞர்கள் இலங்கை போலீசாரால் அரெஸ்ட் பண்ணப்பட்டவர்கள். கன்னாட்டி என்ற ஒரு மன்னாருக்கு போற வழியில் ஒரு இடம், அங்க இவர்கள் ஒரு 13 இளம் பாய்ஸ், அதுல எங்களை தம்பி ஒருவர், அங்க போலீசார பிடிக்கப்பட்டு எல்லாரும் அடி வாங்கி கொண்டு எங்கேயோ கொண்டு போனார்கள். எங்க கொண்டு போனாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்ப ஃபாதர் ஜேம்ஸ் பத்தினாதர் இறந்துட்டார். அவர் தான் எனக்கு போன் பண்ணி சொன்னார், நான் கூட்டையே நான் இருந்தேன், இப்படி உங்களோட தம்பியும் மற்ற பாய்ஸையும் பிடிச்சு கொண்டு போயிட்டாங்களே, அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, எனக்கு எங்க கொண்டு போனாங்கன்னு தெரியாதுண்டு. அந்த நேரம் சின்னராசா குறுமடத்துல கண்டியில படிச்சு கொண்டிருந்தார். எனக்கு உடனே அவருடைய ஞாபகம் தான், இவரால் தான் எனக்கு இந்த நேரம் உதவி செய்யலாம், துணிந்து ஒரு துணிந்து செய்யக்கூடிய ஒருவர் என்ற மட்டும் நான் உடனே அவருக்கு போன் பண்ணேன். இப்ப குறுமடத்திலையும் கொஞ்சம் கஷ்டம், கண்டபடி வழி கிடையாது, கண்டபடி போக இயலாது, அவர் சட்டத்திட்டங்கள் இருக்குத்தானே, என்றாலும் எனக்கு இவரை உதவி செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்ப நான் அவருக்கு போன் பண்ணிச்சாங்க, இப்படி தம்பி பிடிபட்டிருக்க கண்ணாட்டியில அவர் எங்க கொண்டு போனார்கள் தெரியாது, எனக்கு ஒரு உதவியும் செய்ய வேண்டாம், ஒரே ஒரு உதவி என்னென்றால் நீர் கவனமாயிரும், தகாத வேலையா போயிடும், நீர் போகம்பர் கண்டி பிரிசனுக்கு போய் அங்க கொண்டு வந்தார்களா என்று அறிஞ்சு சொன்னால் எனக்கு போதும் என்று உடனடியாக நான் சொல்லி முடிஞ்சு உடனடியாக அவர் போகாம்பரைக்கு போறார். போய் அங்க விசாரித்து வந்து சொன்னார், ஓ எஸ் அவர்கள் இங்கதான் இருக்கிறார்கள், எதுவும் செய்ய வேணுமாண்டு. நான் சொன்னேன், இல்லை நான் நாளைக்கு அங்கே வாரன் என்று. இப்போ நான் அடுத்த நாள் நான் போயிட்டு 11 பாய்ஸையும் கொண்டு அவர்கள் ஷார்ட்டிஸையும் கொண்டு போய் கொடுத்துட்டு, சரி இவர்களுடைய கதை என்ன மாதிரி எனக்கு கேளாம கிடந்த அந்த நேரம் என்ற கார்டு பக்கத்தில் இருந்தேன், நான் கொஞ்சம் நேரம் கதைச்சிட்டு நான் போயிட்டேன். பிறகு நான் சின்னராசோட தொடர்பு கொண்டு அவர்கிட்ட இன்னொரு உதவி கேட்டேன், நீர் எனக்கு உதவி ஒன்று ஒன்று செய்ய வேண்டும் என்னென்று கேட்டால், நான் நாலண்டைக்கு வாரன் கண்ணிக்கு நான் எந்த தம்பி தான் அது டீலர் ஆயிருந்தவர், அப்போ அவர்கிட்ட கேட்கணும் இந்த என்ன உங்களோட விவரங்கள் என்னென்று கேட்காட்டே எனக்கு கஷ்டம், அதுபடினா நான் கட்டாயம் உங்களோட உதவி எனக்கு தேவை. எப்படிப்பட்ட உதவி என்றால், நீர் வந்து இன்னொரு பிரதரையும் கூட்டிக்கொண்டு வந்து அந்த கார்டோட கதைச்சு கொண்டிருங்க, நான் தம்பியோட கதைச்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்கிறேன். அதையும் துணிந்து செய்தவர் அவர். அதுக்கு பிறகு குருவா வந்த பிறகு அவர் நான் ஒரு கண்ணியில இருந்த பண்ணாலும் கொழும்புல இருந்த பண்ணாலும் அவர் யாழ்ப்பாணத்தில் இருந்த பண்ணாலும் எனக்கு பெருசா தொடர்பு இருக்கு இல்லை, ஆனால்
இந்த விடயங்களில் அவருக்கு ஈடுபாடு இருந்தது எனக்கு நல்லா தெரியும். தமிழ் மக்களுடைய உரிமை, தமிழ் மக்கள், ஆனால் அந்த போராட்டத்தில் அவர் ஈடுபட்டதா எனக்கு உண்மையாக தெரியாது. அவர் பிடிபடும் மட்டும் எனக்கு தெரியாது. அவருக்கும் அப்போ நாங்கள் டைகர்ஸ்ன்னு சொல்லே இல்லை, அப்போ நாங்கள் பாய்ஸ்ன்னு பொதுப்படையாக தான் சொன்னோம். நாங்கள் அப்போ அண்டர் கிரவுண்ட் பாய்ஸ் என்று தான் எல்லாரும் சொன்னது. தம்பி மரன்னு சொன்னான், அப்போ எங்களுக்கு இருட்டின்னு தெரியாது. அவரோடு இவருக்கு நெருங்க தொடர்பு இருக்கின்ற, இவர் கைது செய்யப்பட்டப்பதான் எங்களுக்கு தெரிய வந்தது. இவரும் பதசிங்கிறார், ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டவர்கள் குருக்கள் மத்தியில். பிறகுதான் எனக்கு தெரியும் இவருக்கு நெருங்கிய தொடர்பு இருந்திருக்குன்னு சொல்லி. அப்ப இந்த 83rd கலவரத்துல அவங்க பல விதமா தேடிய பொழுது பதசிங்கிறாரையும் பிடிச்சு இவரையும் பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. ஆனா அந்த அந்த நாட்கள்லயும் சரி இப்போவும் சரி தமிழ் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டால் அவர்களுக்கு கேஸ் ஒன்றும் கிடையாது தானே, உடனே சிறைக்கு சிறைக்கு போறதும் சித்திரவதை செய்யறதும் தானே. அப்ப எப்படி இவர், ஏன் இவர் வெளிக்கடையில இருந்து பற்றிக்குலோக மாற்றப்பட்டார் என்று எனக்கு உண்மையா தெரியாது. ஆனால் பற்றிக்குலோக மாற்றப்பட்டதுன்னு தெரியும். அப்ப வெளிக்கடைக்கு நாங்கள் போய் இவரை சந்திக்கலாமான்னு முயற்சி எடுத்த பொழுது முடிய பெர்மிஷன் கிடைக்கே இல்லை. நான் ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணான், சந்திக்கலாம் முடிஞ்சு. அப்ப நான் கொழும்புல தான் இருந்தேன். அப்ப எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கே இல்லை. பிறகு இவர் பற்றிக்குலோவுக்கு போன பிறகு எனக்கு அந்த சந்தர்ப்பம் கொஞ்சமும் கிடைக்கே இல்லை. பிறகு நாங்கள் கேட்டுப்பட்டோம், பற்றிக்குலோ இருந்த எல்லாரையும் அடிச்சு போட்டார்கள், கொலை செய்தார்களோ என்று சொல்லி ஐமிச்சமாக ஒரு கேள்வி வந்தது. அந்த நேரம் எங்களுக்கு தெரியும் ரெண்டு மூன்று பேர் சிறையிலிருந்து தப்பி போயிட்டார்கள். சிங்கரார் போகவே இல்லை, அதிலே வரும் ஒருவர். அந்த நேரம் தொட்டு மிகவும் கஷ்டப்பட்டார். நான் அவருடைய வாழ்க்கையில நான் நினைக்கிறேன் அவர் கஷ்டப்பட்ட காலமெல்லாம் அந்த நேரம் துவங்கி அவர் அந்த நாட்டை விட்டு வெளியேற முயற்சி செய்த பொழுது அவ்வளோ காலமும் மிகவும் மிகவும் கஷ்டப்பட்டார். அது எல்லாருக்கும் வெளியாக தெரியாது. பிறகு அவர் நார்வேக்கு போன அப்புறம் அங்கேயும் கஷ்டப்பட்டார். பிறகு அவர் ஒரு அளவுக்கு கனடாவுக்கு வந்த பிறகு கொஞ்சம் சுதந்திரமாக தமிழ் பிரச்சனைகள் ஈடுபடுத்துவாங்க நினைக்கிறேன். நிறைய நிறைய சேவை தமிழ் மக்கள் மன்னிக்க வேண்டும் தந்தை அவர்களே, இவர் அதாவது கண்டியிலே படித்துக் கொண்டிருந்த பின்பு இந்த ஈழ விடுதலை போராட்டத்தோடு குறிப்பாக புலிகளோடு அவர் நெருங்கிய தொடர்பினை ஏற்படுத்தி பல்வேறு விதமான உதவிகளை செய்து கொண்டிருந்தார். ஆனால் இவர் அருட்தந்தையாக இருக்கின்ற பட்சத்திலே இவர் கைதாகிய பின்பு பல்வேறான சிரமங்களை எதிர்கொண்டிருப்பார் அல்லவா இவ்வாறான காலத்தில். உங்களுடைய அதாவது உங்கள் சார்பாக இருக்கின்ற ஆதரவை தாண்டி பொதுவாகவே பல எதிர்ப்புகளை சந்தித்திருப்பார் அல்லவா, அவ்வாறான எதிர்ப்புகளை இவர் எவ்வாறு சமாளித்தார் என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா. அவருக்கு நீங்க சொன்னது சரி, அவருக்கு எதிர்ப்பு உள்ளுக்கும் இருந்தது வெளியாலையும் இருந்தது. இப்ப அவருடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அவர்களும் சாதாரண மக்கள், கரவற்றிடம் சாதாரண மக்கள், எந்த விதமான அரசியல் ஈடுபாடு யாருக்குமே அந்த ஃபேமிலியில கிடையாது. இப்ப அப்படி கொடுத்தாலும் ஃபேமிலியில இருந்தும் ஒரு சில கேள்விக்குறிகளே, இவர் இப்படி போனவரே இந்தக்குள்ள போகணும்ன்ற கேள்விக்குறிகள் இந்த திரு அவை அதாவது திருச்சபை திரு அவையிலையும் சிலருக்கு கேள்விக்குறி, இவர்கள் என்னத்துக்கு இதுலக்குள்ள போகணும், சரி நாங்கள் மனித உரிமைகளுக்காக பேசுறது வேற, ஆனால் நாங்கள் அந்த அண்டர் கிரவுண்ட் பாய்ஸோட தொடர்பு கொள்றது வேற என்ற விமர்சனங்களும் நிச்சயமா இருந்தது. ஆகவே அவர் சரியாக சிரமப்பட்டார் என்பது மிக தெளிவு. ஆனால் உள்ளூரே ஒத்துழைப்பு இல்லாமலும் கூட, ஆனால் ஒரு இனத்தினுடைய விடுதலைக்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவர், தான் வரித்துக் கொண்ட அந்த மதத்தின் பால் இருந்த அந்த அந்த ஈடுபாட்டையும் தாண்டி தன் இனத்தின் விடுதலை மீது தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு ஒரு தூய்மையான மனிதர் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் பேசுகின்ற பொழுது, குறிப்பாக அந்த நூலக எரிப்பு விடயத்திலே அந்த ஆவணங்களே இல்லாமல் ஒழிக்க வேண்டும் என்கின்ற உறுதியோடு இருந்த சிங்கள அரசாங்கத்தை, ஆனால் அந்த ஒரு இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலையிலும் அந்த ஆவணங்கள் எரிக்கப்பட்டுவதை ஆவணமாக எடுத்து சென்று கொழும்பிலே வெளிநாட்டு தூதரகங்களுக்கெல்லாம் அவர் கையளித்திருக்கின்றார் என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. அது தொடர்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதை பற்றி பரவலாக பேச்சுக்கள் தான் இருந்ததோடையே எவ்வளவு தூரம் அவர் அதை செய்தார் என்பது உண்மையாக எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஏதோ செய்தார். ஆனால் அந்த நேரம் துணிந்து அந்த லைப்ரரிக்கு போனார் என்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் அப்போ யாழ்ப்பாணத்துலாம் பேசுகின்றவர். அந்த துணிச்சல் அவர்கிட்ட இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் அந்த குடும்பத்தில் யாருக்குமே இல்லாத அந்த துணிச்சல், எங்களை போன்ற பலருக்கு இல்லாத துணிச்சல் அவரிடம் இருந்தது. ஆனால் அவர் மேடைகளில் எழும்பி பேசுறது கிடையாது. மேடையில பேசியோ அல்லது மேடையில உரையாற்றியதோ கிடையாது. எல்லாம் செயல்ல தான் ஆற்றிய பெருசாக அவர் என்ன செய்தார் என்று தெரியாது. பிறகு பிடிபட்ட பிறகுதான் தெரிய வந்தது.
அதான் இவ்வாறு இந்த நூலக எரிப்பு தொடர்பாக ஆவணங்களை இரவோடு இரவாக பயணித்து கொழும்பிலே முக்கியமான நாடக தூதரகங்களிடம் முக்கியமான நபர்களிடம் அவர் சமர்ப்பித்திருந்தார் என்பதும் அதனூடாகத்தான் இந்த செய்திகள் வெளிவந்தன என்கின்ற வரலாறும் இருக்கிறது. அந்த வரலாற்றுக்கு முக்கியமாக ஒரு காரணமாக இருந்தவர் அமரர் சின்னராசா அவர்கள் என்பதும் இங்கே குறிப்பிட்டு கூற வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. நீங்கள் அதாவது அவர் புலம்பெயர்ந்த பின்பு அவர் தாயகத்தில் இருந்த போது அவருடைய செயற்பாடுகளை நீங்க உற்று கவனித்தவர் என்ற அடிப்படையில் கேட்கின்றேன். வெளிநாடு வந்த பிறகு உங்களோடு பின்பு உங்களோடு தொடர்புகளை பேணியவர் என்ற அடிப்படையிலே நாங்கள் இதை செய்ய வேண்டும் என்றாவது இதை செய்து முடிக்க வேண்டும் என்று சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்திருப்பார். அப்படி அவர் கூறிய விடயங்கள் இதுவரை செய்து முடிக்காமல் இருக்கும் அல்லவா? அது எவ்வாறான விடயங்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவருக்கு மனதார ஒரு ஆதங்கம், தன்னால் பெருசா எதுவும் சாதிக்க முடியாது, தாழ்கிற இடத்துல கூட்டாகவோ அல்லது மற்றவர்களை சேர்ந்து செய்ய முடியாதுன்ற ஒரு கவலை அவருக்கு என்றுமே இருந்தது. அதை விட உரையாடல் மூலமாக சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் கனடாவுக்கு சென்ற பிற்பாடு சில போல அரசாங்கத்தினுடைய என்ன சொல்ல தாக்கங்களாலோ அல்லது எச்சரிக்கையினாலோ தெரியாது, வெளியால பெருசாக அவர் தமிழ் மக்களுடைய உரிமை பற்றி பேசையில். ஆனால் மறைவாக, நான் ஏற்கனவே சொன்னது போல, அவர் மேடையில் ஏறி பேசுறது மிக மிக குறைவு. அதனாலதான் அவர் செயல்படக்கூடியதாக இருந்தது. அவருடைய செயற்பாடுகள் அவர் இந்த அவருடைய நன்மைகளை பெற்றவர்களுக்கு தெரியும், நன்மைகளை பெற்றவர்களுக்கு தெரியும். இப்ப கர்நாடகா கூட வந்து அங்கே யாராவது அகதிகளா வந்தாருன்னு சொன்னால் அவர் அவங்களுக்கு நிச்சயமா உதவி செய்வார். என்ன கூட எனக்கு கூட சொல்லியிருக்கிறேன், நீங்க கர்நாடகா வர வேண்டுமென்றால் சொல்லுங்க, நான் உங்களுக்கு வீசா எடுக்கிறதுக்கு எல்லாம் செய்வேன். ஆனா எனக்கு அப்படி ஒரு ஆர்வம் இருக்கே, இல்லை வர சொல்லி வர வேணுமெண்டு. அந்த மாதிரி நிறைய பேருக்கு அவர் உதவி செய்திருக்கிறார். இதெல்லாம் முடியால தெரியாது. அப்ப செயற்பாட்டுல தன்னால் என்ன செய்யக்கூடுமோ அதை செய்தார் ஒழிய அவருக்கு ஒரு கனவு ஒன்று இருந்தது, ஒரு லட்சியம் ஒன்று இருந்தது, அதை செய்து முடிக்க வேண்டும் என்று ஒரு ஆர்வம் இருந்தாக என்றும் அவர் எனக்கு சொல்லியது கிடையாது. இருந்திருக்கலாம், ஆனால் இன்னும் அவர் எனக்கு சொல்லியது கிடையாது. ஆனால் தான் உயிரோடு இருக்கு மட்டும் தன்னால் ஏழுமானம் மட்டும் வேலை செய்வேன் என்று செய்தது நிச்சயமாக உண்டு. அவர் ஹாஸ்பிட்டல் இருந்தான்னு கேள்விப்பட்டேன். அப்ப நான் அவரோட தொடர்பு கொள்ள முயன்ற பொழுது தொடர்பு கொள்ள முடியல. நான் யாழ்ப்பாணத்தில் இருந்தான், கோப்பாயில. அப்ப வீட்டுக்கு அவர் போன பிற்பாடு தொடர்பு கொண்டு பேசின பொழுது அவர் தெளிவா சொன்னார், மறந்து வேலை செய்து செல்வோம், என்ன செல்வம் தான் அவர் கூப்பிடுவார், மறந்து வேலை செய்து செல்வோம், நான் சுகப்படுவோம் போல தெரியுதுண்டு. அதுக்கப்புறம் ஒரு மூன்று நாளுக்கு பிறகு கேள்விப்பட்டேன், அவர் மீண்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாருண்டு. அதுக்கப்புறம் எனக்கு தொடர்பு கொள்ள முடியல. ஒரு தரம் ஆன்சர் பண்ணல டெலிஃபோனு. பிறகு எனக்கு அந்த ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்தது, அவர் போயிட்டாரு. அதை கேட்ட பொழுது எங்களில் பலர் ஒரு பெரிய இழப்பாகத்தான் பார்த்தோம், பெரிய இழப்பாகத்தான் பார்த்தோம். தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு பெரிய இழப்பாக அவர் ஆளும் உயரம், அவருடைய சேவையும் உயரம், அவர் நிலைத்திருந்ததும் உயரம். நன்றி மதிப்புக்குரிய அருட்தந்தை செல்வரத்னம் அவர்களே. அதாவது நீங்கள் பயணிக்கின்ற வேளையிலே இடையிலே நின்று உங்களுடைய அருமை நண்பர் உறவினரை பற்றி உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களோடு இணைந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக டிவிஐ மற்றும் சிஎம்ஆர் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் இன்னும் ஒரு பொழுதில் பேசுவோம். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பை எனக்கு தந்ததுக்காக நன்றி கூற வேண்டும். எனக்கு எப்படி அவருக்கு ஏதாவது நான் செய்ய வேணும், இந்த குரலை கொடுக்க வேணும் என்று நான் கோப்பார் இருந்தோடு செய்ய முடியாமல் இருந்தவனா உங்களுடைய அழைப்பு வந்தது நான் உடனடியாக ஏற்றுக்கொண்டதுக்கு முக்கிய காரணம் அவருக்கு நான் இதை செய்ய வேண்டும் என்றது என்னுடைய ஒரு கடமைப்பாடு. இந்த வாய்ப்பு தந்ததுக்காக உங்களுக்கும் உங்களுடைய வானொலிக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.